அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரள குண்டுவெடிப்பில் தற்போது பலி எண்ணிக்கை 3 உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எர்ணாகுளம் அருகே களமச்சேரியில் இருந்த குண்டுவெடிப்பில் 50 மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். உயிரிழப்பு 2 இருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது பலி எண்ணிக்கை 3 உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், விரிவான விவரம். அதாவது களமச்சேரி குண்டுவெடிப்பு விபத்தில் வந்து மொத்தமாக களமச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் 36 பேர் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதில் 7 பேர் கவலைக்கிடமாக, அதாவது படுகாயமடைந்து தீக்காயங்கள் அதிகம் பட்ட 7 பேர் கவலைக்கிடமாக ஐசியு வார்டில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் நேற்று இரவு சம்பவ இடத்திலேயே ஒரு பெண்மணி பலியான நிலையில் நேற்று இரவு 7 அளவில் மேலும் ஒரு பெண்மணி 50 மதிக்கத்தக்க பெண்மணி உயிரிழந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை 12 மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் தற்போது பலி எண்ணிக்கை 3 உயர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சுகாதாரத்துறை படுகாயமடைந்தவர்களுடைய மற்றும் காயமடைந்தவர்களுடைய நிலையை கண்காணித்து தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே அந்த சம்பவ இடத்தில் தடயங்கள் சேகரிப்பு போன்ற பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. ஐஏடி டிஃபின் பாம் என்று சொல்லக்கூடிய விடியை வெடிக்க செய்வதன் மூலம் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. டொமினிக் மார்டினிடம் கைது, அதாவது தானாக முன்வந்து சரணடைந்த வெடி விபத்தை நிகழச் செய்த டொமினிக் மார்டினிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய தினமே அந்த விசாரணையின் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்வுக்கு சென்று இருக்கிறது. இந்த விபத்தை பொறுத்த அளவுக்கு எதற்காக இந்த விபத்து நிகழ்த்தப்பட்டது என்ற அடிப்படையில் டொமினிக் மார்டினிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டது. மேலும் இன்று இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் நடக்கவிருக்கிறது. இது இவ்வாறாக இந்த வெடி பெறப்பட்டது, அந்த அதற்கான பொருட்கள் எங்கிருந்து பெறப்பட்டது, இதில் மேலும் தொடர்புடையவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு கோணத்திலும் இந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நடக்க இருக்கிறது. இதற்கிடையே இன்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் நேற்று. அதன் அடிப்படையில் இன்று காலை 10 மேல் அனைத்து கட்சி கூட்டமும் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதீஷ்.